ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் வித்ஸ். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வைகல் புயல் வடிவேல் நடித்த நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. அண்ட் இன்றைக்கி வர புயல் கிட்டத்தட்ட வைகல் புயல் படம் வந்து புயல் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கப்புறம் இவரோட படம் ரிலீஸ் ஆகுது இன்றைக்கி. அண்ட் இவருக்கு ரெட் கார்ட்லாம் போட்டு வச்சாங்க, அதை முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. வெளியில் கொஞ்சம் கிளைமேட் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால இன்றைக்கி அது மாதிரி வீடியோ பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ பண்ணி இது பண்ணியிருக்கோம். அண்ட் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, வைகை புயல் வடிவேல் வந்து காமெடியாக நடிச்சிருப்பார். அண்ட் ரெண்டு மூணு படம் ஹீரோவாக கூட பண்ணியிருப்பார். இந்த படத்தில் இவர் ஹீரோவாக காமெடியாக என்னவாக பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்ல தெரியல கரெக்டாக. ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி மெயினாக இருக்கதான் சொல்கிறாங்க எல்லாருமே. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வைகை புயல் வடிவேல் கிட்டத்தட்ட மூணு சாங் பாடியிருக்காரு. டோட்டலாக எவ்வளோ சாங் தரலாம், ஆனால் இது வரைக்கும் மூணு சாங் சொல்லியிருக்காங்க. அது மூணுமே அவர் தான் பாடியிருக்காரு. அதுவும் இல்லாமல் லைக்கா ப்ரொடக்ஷன் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க போல். ஸோ இப்போ வர எல்லா படத்துமே லைக்கா ப்ரொடக்ஷனாக வாங்கிடுறாங்க. பட் இந்த படத்தை ஏன் வாங்கினாங்க அப்படின்னு தெரியல. மேபிக்காக அவங்களுக்கு பிடிச்சிருக்குமே நம்மளும். அண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. மேபி ஃபேன்ஸ் பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வேற இப்படி இருக்குனால தேட்டர் பக்கம் கம்மியான ஆள் தான் போயிருக்காங்க. ஆனாலும் போயிருக்காங்க படம் பார்க்குறதுக்கு சில பேர்லாம், அவங்களோட பொண்ணான டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவரை பார்க்கணுன்றதுக்காக. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் வருது. ஸோ அதுக்காக நிறைய பேர் போவாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி கூட்டம் வரலைனாலுமே நெக்ஸ்ட் டேஸ் கண்டிப்பாக எல்லாமே வருவாங்க. அண்ட் இன்றைக்கி ரிவ்யூ கொடுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி இவர் பண்ணதை விட. அண்ட் நம்ம கிங்ஸில் வேறு இருக்கார், அவர் எந்த அளவுக்கு இந்த படத்தில் யூஸ் பண்ணுறாங்கன்னு கரெக்டாக தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் வந்திருக்கிறதுனால இந்த படம் ஒரு பெரிய கம்பேக்காக நம்ம வடிவேலுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அண்ட் பாட்டு வராங்க ரொம்ப சந்தோஷத்தோடு வெளில வந்து நல்லா இருக்குன்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் டோட்டல் அப்படியே நாய்க்குடியாக சுற்றுற மாதிரி தான் இருக்கும் போல சீன்ஸ் எல்லாமே. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு நாய் சேகர்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். மேபி அதனால இந்த நேம் வச்சுருக்கலாம் படத்துக்கு, அதுக்கு ரிலேட்டட் ஏதாவது சம்திங் சேர்ந்துருக்கலாம் படத்தில். அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க எல்லாமே படத்தை. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நினச்சி வந்து கூட்டம் இன்றைக்கி கிளைமேட் இப்படி இருக்கிறதுனால, ஆனாலுமே சில பேர் வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கரெக்டாக வீடியோஸ் எடுக்க முடியல, அதனால் இது மாதிரி நம்ம பண்ணிவிட்டு கேட்டுட்டு மாட்டோம். அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இது கம்பேக்காக இருக்கும்னா எனக்கு நல்லா காமெடியான படம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அண்ட் படம் பார்க்க நினைக்கிறோம், நாளைக்கு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போயிட்டு தேட்டரில். அண்ட் இது மாதிரியான மோர் ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் அண்ட் மூவி அப்டேட்ஸ் எல்லா விதமான அப்டேட்ஸ்க்கும் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.